அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தானிய கதிர்கள் இருந்து தானியத்தை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றது தான். முக்கியமா கம்பங்கதிர்ல இருந்து கம்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். கம்பு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் கம்பங்கொல்லையில இருந்து அந்த கதிரை அறுவடை பண்ணி தானிய களத்துக்கு கொண்டு வருவாங்க. தானிய களம்ன்றது கிராமப்புறங்கள்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம். அங்க வந்து தானிய கதிர்களை அடிக்கிறதுக்கும் உலர வைக்கிறதுக்கும் உபயோகிப்பாங்க. இப்போ அந்த கதிர்களை அறுவடை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கோல் வச்சு நல்லா போட்டு அடி அடி அடிப்பாங்க. அதுலேருந்து தானியம் தனியாக பிரிஞ்சு வரும். அது ரொம்பவே கஷ்டம், நிறைய டைமும் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரோட் சைடு கொண்டு போய் போட்டுருவாங்க. போகிற வர அந்த பஸ்ஸு லாரி கார் அது மாதிரி வாகனம் அது மேலே ஏறி அந்த தானியத்தை தனியாக பிரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விளைவிக்கிறவங்களாம் அந்த ரோட் சைடு கொண்டு போய் போட்டு தான் தானியத்தை தனியாக பிரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா விளைவிக்கிறவங்களாம் மிஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிஷின்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கதிரை போட்டோம்னா அந்த மிஷின் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த தானியத்தை தனியாக கொடுக்குது. அந்த டஸ்டெல்லாம் தனியாக வெளியில் போயிடுது. இதில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஃபேஸெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ரொம்பவே அரிக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ உழைப்புக்கு அப்புறம் தான் நம்ம கையில் அந்த தானியம் அந்த ஃபுட்டு எல்லாமே வருது. ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேங்க்யூ.